வணக்கம் இப்போது நமது வீடுகளின் பக்கத்தில் கார் செட்கள் எனப்படும் கிளை வீடுகள் அமைப்பது பற்றி பார்க்கலாம் இப்போது நமது வீடு உதாரணத்திற்கு அளவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் முப்பத்தி ரெண்டுக்கு ஒரு முப்பத்தி என்று ஒம்பது என்ற அளவில் இது ஒரு உதாரண வரைபடம் இப்போது இது வடக்கு பருத்த வீடு இந்த வீட்டிற்கு கார் செட் அமைக்கும்போது இந்த கார் செட்டானது நமது வீட்டின் நேர்கோட்டில் வர வேண்டும் அதேபோல் வீட்டிற்கும் கார் செட்டிற்கும் இடையில் கண்டிப்பாக குறைந்தது மூன்றடி அகலமாவது இடைவெளிகள் இருக்க வேண்டும் அப்படி இடைவெளிகள் வைத்து வீட்டிற்கு நேர்கோட்டில் நமது செட்டிற்கு வேண்டிய அளவில் உதாரணமாக ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகல நீளம் இந்த நீளத்தில் ஒரு பதினேழு மணியடி சாஸ்திரப்படி அளவுகள் விரும்பினால் இந்த அளவுகளில் வைக்க வேண்டும் இப்போது இந்த நீளத்தில் கிழக்கு மேற்காக பதினேழு அடி வெளியளவு வைத்தீர்கள் வைத்தீர்களென்றால் உள்ளளவு பதினாறு வரும் அதேபோல இருபத்தி ரெண்டு வெளியளவு வைத்தோமானால் உள்ளளவு இருபத்தி ஒன்று வரும் இவை சாஸ்திரப்படிய அளவுகள் உண்டு இதுபோல் நீங்கள் அளவுகளை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டி குறைத்து அமைக்கலாம் இன்னும் சற்று பெரியதாகவோ அல்லது இதைவிட கொஞ்சம் சிறிய அளவிலோ நமது இடவசதிக்கு தகுந்து எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் கார் செட் அமைத்து ஆனால் அந்த கார் செட்டின் மேற்கூரை கான்கிரீட் அமைப்பாக இருந்தாலும் கான்கிரீட் அமைப்பாக இருந்தால் நமது வீட்டின் மேல் தளத்தை விட சற்று கீழ் இறக்கி போட வேண்டும் சுமாராக ஒரு அரை அடியாவது இறக்கி போட வேண்டும் தளமும் அதே போல இறங்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இவை பிரமிட பிரமிடமைப்போ அல்லது தகர சீட்டோ போடும்போது நமது வீட்டின் மாடி மேற்கூரையை விட கண்டிப்பாக கீழே தான் இவையும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மாடிக்கு கைப்பிடிச்சுவரின் உயரத்திற்கு கூரை இருக்கலாம் என்று நினைத்து போடக்கூடாது டிராக்டர்கள் வண்டிகள் முதலியன உள்ளே போய் வருவதற்கு ஏதுவாக சாய்வு கூரை உயரமாக இருக்க வேண்டும் என்று நமது வீட்டின் மேற்கூரையை விட உதாரணத்திற்கு ஒரு பத்தரை அடி அல்லது பதினொன்றரை அடி அளவில் நமது வீட்டின் காங்கிரீட் தளம் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் இந்த தளத்தை விட கண்டிப்பாக இது கீழே இருக்க வேண்டும் சட்டின் கீழ் தளம் அதை விட்டு கழிப்பிடி உயரத்தை கணக்கில் எடுப்பது தவறாகும் ஆகவே மறவாமல் நீங்கள் வீட்டின் தளத்தை விட நமது செட்டின் கார் செட்டின் தளம் சற்று குறைவாக இருக்கும்படி அமைக்க வேண்டும் இதுபோன்ற வடக்கு வீட்டிற்கு கார் செட் அமைக்கும் போது தலைவாயிலை முந்தாமல் அமைக்க வேண்டும் கண்டிப்பாக தலைவாயிலை முந்தி வீட்டின் செட்டின் நீளம் வரக்கூடாது அதே போல இடம் மேற்கில் இருக்கிறதே என்று ஒரு சுவர் மிச்சமாகட்டும் என்றோ செட்டின் மேற்கு சுவரை காங்கிரீட் காம்பவுண்ட் சுவருடன் ஒட்டி அமைக்கவும் கூடாது இதேபோல் நேருக்கு நேராக வைத்து வடக்கு பக்கம் கொஞ்சம் காலியிடம் காம்பவுண்ட் சுவர் தொடாமல் இருக்கும்படி அமைத்து நமது வீட்டின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் அமைப்புகளை ஏற்படுத்தலாம் அதேபோல் ஆக்கிநாயகத்தில் காலியிடம் இருந்தாலும் வீட்டின் நேர் நூல் பிடித்து இந்த காலியிடத்திலும் வடக்கு சாய்வாக கூரை அமைத்து அமைக்கலாம் இதுபோன்று அமைக்கும் மேலே ஆர்ஸ் போடாமல் ஒற்றை சாய்வாக கிழக்கில் அமைப்பது மிக சிறப்பானதாகும் நன்றி வணக்கம்